நினைக்கிறான். இப்போ பழைய பிளாஷ்பேக் ஒண்ணு நினைச்சு பாக்குறான். பஸ்ல பாட்டி கூட என்னமா அழுகிற, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்கல்ல. அப்பதான் ஊபினுமே இவளை திரும்பி பாப்பான். அப்ப அவ ரொம்பவே சின்ன பொண்ணு மாதிரி தெரியவா. பஸ்ல இருக்க எல்லாருமே அவளையே ஒரு மாதிரி பேசுறத கவனிக்கிறான். ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுகுறா, யாராவது அடிச்சிட்டாங்களோ அப்படின்னு டூரியவே பாத்துட்டே யோசிச்சுட்டு இருக்கான் ஊபின். அப்புறம் அவனுக்கே பாவமா தெரிஞ்சிச்சு. பக்கத்துல வந்து நின்னுட்டு யாருமே இவளை பாக்காத மாதிரி மறைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான். அவனோட கேப்ப கழட்டி அவளுக்கு போட்டு விடுறான். அவனோட ஸ்டாப் வந்தும் அவ இறங்கவே இல்ல. இவளுக்காக பஸ் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கடைசி ஸ்டாப்பும் வந்துருச்சு. இப்பதான் டூரி ரொம்ப அழுதுட்டே இருந்தனால கண்ணு சரியா அவளுக்கு தெரியல, மங்களாவே தெரியுது. பஸ் கண்ணாடிய பாத்துட்டு யாரு கேப் இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா. அப்பதான் ஊபினும் இவளுக்காக சன்கிளாசஸ் கொடுத்துட்டு பஸ்ல இருந்து கீழே இறங்கி போவான். அவளும் திரும்பி திரும்பி பாப்பா, ஆனா அவன் திரும்பாமே போயிடுவான். ஆனா ஊபின் மட்டும் இவளை நல்லா கவனிச்சிருக்கான். அவளோட ஃபேஸ் இவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் என்ன, அவளும் கண்ணாடியை மாட்டிட்டு அங்க பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துடுறா. இந்த டைம் ஊபினுக்கு பிஏ கால் பண்றான். என்ன சார், எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். இல்ல நான் பஸ்ல தான் ஏறிட்டு இருந்தேன், தூங்கிக்கிட்டே கடைசி ஸ்டாப்புக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஊபின் பேசிட்டே இருப்பான். பேசி முடிச்சுட்டு டூரி இருக்காளான்னு திரும்பி பாக்குறான். அவ அங்க பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துட்டு அந்த கண்ணாடியும் கேப்பையும் யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சுத்தி சுத்தி தடவி கொடுத்துட்டு பாத்துட்டே இருந்திருக்கா. இத ஊபின் பாத்துட்டே சிரிச்சுட்டே போயிடுறான். இங்க பிரசன்ட்ல இது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு கண்டிப்பா இவ அந்த பொண்ணாதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வரான். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு டம்னு பெட்ல விழுந்துட்டு 7 வருஷமா அவ ஏன் இன்னும் என்னோட கேப்பையும் கிளாஸையும் வச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. திடீர்னு அவ எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். அவ ஹார்ட் பீட்ல அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது, படபடன்னு அடிச்சுக்குது. அந்த கதவு தட்டுற சவுண்டு அந்த செவத்துல இருந்து வர சவுண்ட் தான். என்ன இது, ஒரு மாதிரி இருக்கே, ஹார்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட ஹார்ட் புடிச்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். இங்க நம்ம டூரி அந்த கேப்பையும் சன்கிளாஸையும் போட்டுட்டு அவளுக்கே அவ லவ் கார்டு எடுத்துட்டு படிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அந்த கார்டுல நீ ரொம்ப டயர்டா இருக்க, உன்னோட மன கஷ்டத்தை நீ மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க அப்படின்னு அந்த கார்டுல வருது. இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இதுதான் எனக்கே தெரியுமே, இது எதுக்கு நான் உனக்கு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே லூசு மாதிரி பேசிட்டு தனியா பேசிட்டு இருக்கா. இப்போ அந்த கேப்பையும் சன்கிளாஸையும் பார்த்துட்டு தடவி கொடுத்துட்டு தனியா சிரிச்சுட்டே இருக்கா. இவளுக்கும் ஊபின்னு பிடிச்சிருக்கு. பட் இந்த ஊபின் தான் இந்த கேப்பையும் கிளாஸையும் கொடுத்தான்னு இவளுக்கு இன்னும் வரையுமே தெரியாது. அடுத்து காலையில ஆபீஸ்ல பிஏ நேத்து கடூரி ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்துச்சு, அந்த விஷயத்தை ஒழுங்கா சொல்லுங்க, அத பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு அப்படின்னு கேக்குறான். அது ஒரு சின்ன ஹெல்ப் தான், அத பத்தி எல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்பட்டு இருக்காத ஓகேவா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா சிஇஓ சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், இத்தனை வருஷம் கூட இருக்கேன், இது கூட எங்களுக்கு தெரியாதா சிஇஓ சார், நீங்க கண்டிப்பா காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹூவினுக்கு கண்ணு வாயெல்லாம் நடுங்குது. இவளுக்கு தெரிஞ்ச ஆபீஸ் ஃபுல்லா பரப்பிடுவானே, என் மானம் போயிடுமே, இவன் சரியான எஃப்எம் ரேடியோ அப்படின்னு பயப்படுறான். சரி இத பத்தி நீ ஏன் கவலைப்படுற, எங்க மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் இன்னைக்கு ரிப்போர்ட் தரேன்னு சொன்னல அப்படின்னு பேச்சு மாத்திரன் ஓபின். உடனே இந்த மக்க மூட்டை, அட ஆமா இல்ல, ஓகே சிஇஓ சார், நான் இப்ப கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடுறான். இந்த பக்கம் வந்துட்டு என்ன இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா சிஇஓ சார், இத நான் தனியாவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு மார்க்கமா சிரிச்சுட்டு வேகமா ஓடுறான். அடுத்த சீன்ல ஊபின் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். வழக்கம் போல அவனை ஃபாலோ பண்ணிட்டு பிஏவும் வரான். இதுக்குடா இப்படி எப்ப பாரு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, ரெஸ்டாரண்ட்ல அப்படி ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஓ எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லையே, இந்த ஊர்ல நீங்க மட்டும்தான் ரோட்ல ரைட் போவீங்களா, நீங்க எனக்கு முன்னாடி போறனால நான் உங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ அப்படியே கெத்தா திமுறா போயிட்டு இருக்கான். என்னடா இவன் பைத்தியக்காரனா அப்படின்னு நினைச்சிட்டு ஊபின் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு பிஏ வரான். ஹே நீங்க ஓபினோட பிஏ தானே அப்படின்னு டூரி கேக்குறா. அப்புறம் ரெண்டு பேருமே தனியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவ அந்த சரக்கு பாட்டில ஓபன் பண்ற மாதிரி குளுக்கு குளுக்குன்னு குலுக்கிட்டு இவ முன்னாடி சீனை போட்டுட்டு இருக்கான் பிஏ. இத பாத்துட்டு டூரி இவர் என்ன வித்தியாசமா பண்றாரு அப்படின்னு சிரிக்கிறா. அப்புறம் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு இத குடிங்க அப்படின்னு சொல்றான். இவளை மட்டையாக்கி ஓபினுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுலான்னு சொல்லிட்டு பிஏ பிளான் பண்றான். இப்போ அவளும் அதை எடுத்து குடிச்சிடறா. இப்படியே ரெண்டு பேரும் பாட்டு பாடி
ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப மர்ஜ் ஆயிடுறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் சரியான அலப்பற பாட தெரியாம சித்ரா தேவி பிரியாவின் இசைக்குழுவில் நனைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப டூரி ஊபன் கொடுத்த கண்ணாடி எடுத்து மாட்டுறா. இது பிய பாத்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறான். உடனே அந்த கண்ணாடிய கழட்டி பார்த்துட்டு, ஹே இது ஊபினோடது தானே, 7 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அதே கண்ணாடி, இது ஊபினோடது தான் அப்படின்னு அவனுக்குள்ள தோணிட்டே இருக்கு. ஷாக்காய் அந்த கண்ணாடியே பாத்துட்டு இருக்கான். இங்க டூரி போதையில ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்னு சொல்லிட்டு பாம்பு டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கா. இவள பாக்குறப்ப செம்ம காமெடி வந்துச்சு. இப்ப டூரி ரெஸ்டாரண்ட்ல செம்ம சவுண்டா போட்டுட்டு கேட்டுட்டே இருக்கா. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட பாக்கவும் உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு ஊபின் யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். இந்த சன்கிளாசஸ் பாத்துட்டு பிஏ சன்கிளாசஸ் புலம்பிட்டே இருக்கான். அந்த போதையில அவனுக்கு அதுக்கு மேல வார்த்தையும் வரமாட்டேங்குது. இப்போ டூரி உனக்கு லவ் கார் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பிஏவை கூட்டிட்டு போறா. அப்புறம் அதை மறந்தே போயிடுறான் இவன். அப்புறம் லூசு மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு வழக்கம் போல அரட்டடிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஊபின் எப்போதும் போல சோடாவை மட்டும் குடிச்சிட்டு வயித்த நிரப்பிட்டே இருக்கிறான் அவன் வீட்டுல. இப்போ டூரி ஏதோ பேசுற சவுண்ட் கேட்கவும் அந்த செவுத்த கிட்ட காதை வச்சுட்டு ஏதாவது சவுண்ட் கேக்குதா அப்படின்னு கூட்டு கேட்டுட்டே இருப்பான். இப்ப பிஏ கால் பண்றான். உடனே ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம், என்னடா இவனே, நீதான் பெரிய மானஸ்தனாச்சே, எனக்கு போய் கால் பண்ணிருக்க, நீ தான் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கியே அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவன் என்னமோ போதையில என்னென்னமோ உளறிட்டே இருக்கான். இவனுக்கு சுத்தமா புரியல. டே குடிச்சிருந்தா ஒழுங்கா வீட்டுக்கு போடா, லவ்வர் மாதிரி எனக்கு ஏன் கால் பண்ண அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவன் திரும்ப உளர ஆரம்பிச்சுட்டே இருக்கான். இவனுக்கு சரியான கடுப்பு, அட போடா லூசு பையலன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண போறான். இப்போ கரெக்டா உன்னோட சன்கிளாசஸ் எப்படி டூரிக்கிட்டு இருக்கு அப்படின்னு போதையில ரொம்ப கியூட்டா கேக்குறான். இதை கேட்டுட்டு ஊபினுக்கு ஒரு செகண்ட் கூட இங்க இல்ல, டக்குன்னு வேகமா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறான். அங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் போதையில லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கத ஊபின் பாத்துட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஊபின செம்மையா கிண்டல் பண்றாங்க. அவனும் முறைச்சிட்டே வேற வழியில பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாவே இருக்கான். இப்ப டூரி இவன் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் காலேஜ் படிக்கிறப்ப இவன் எதிர்த்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தான், 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இவனை பாக்குறேன் அப்படின்னு டூரி சொல்றா. உடனே ஹீரோவும், நானும் உன்னை பாத்திருக்கேன், நீ படிச்ச அதே காலேஜ்ல தான் நானும் உன்னை பாத்திருக்கேன் அப்படின்னு ஊபின் சிரிச்சுட்டே சொல்றான். ஓ அப்படியா, அப்போ என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, எங்க யூனிவர்சிட்டிலேயே நான் தான் ரொம்ப ஃபேமஸ், கடூரினா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நான் அப்பெல்லாம் ரொம்பவே அழகா இருப்பேன், அதனால எல்லாமே என்ன கியூட் கியூட்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவளே கியூட்டா போதையில உளறிட்டே இருக்கா. ஹீரோ அவ அழகிய ரசிச்சுட்டே சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். உடனே ஹீரோ, நீ ஒன்னும் அவ்வளவு அழகு இல்லையே, நீ சுமாரான பொண்ணுதான் அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு ஒரு மாதிரி பல்ப் ஆகிடுது. சுமாரதானா, ஆமா நான் தான் ரொம்ப அழகு நானே நினைச்சிட்டு இருக்கேன் போல, நான் கொஞ்சம் சுமாரதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஊபின் அவ சோகமா இருக்கிறத பாத்துட்டு, இல்ல இல்ல நீ எப்பெல்லாம் அழுகுறியோ அப்பெல்லாம் உன் மூஞ்சி அசிங்கமா மாறிடும், நீ எப்பவுமே அழுகாத, சிரிச்சுட்டே இரு, அப்பதான் நீ ரொம்ப கியூட் அப்படின்னு சொல்றான். இது கேட்டுட்டு அவளுக்கும் சிரிப்பு வருது. இவ பண்ற கியூட்னஸ பாத்துட்டு ஊபின் அப்படியே அவ பக்கத்துல வந்து அவ தலையில இருக்க கண்ணாடி எடுத்து அவளுக்கு மாட்டி விடுறான். இந்த சன்கிளாசஸ் என்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா சிரிக்கிறான். வாவ் வாட் எ பேர், ரெண்டு பேரும் ரொம்ப அழகா கியூட்டா இருக்காங்க. இப்படி ஷாக்கா கடூரி ஹீரோவையே பாக்குறா. இதோட எபிசோட் 5 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 6 பார்த்துடலாம். எபிசோட் 6 டூரிக்கு சோடா வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேருமே அமைதியா பேசலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேருமே பேசிக்கவே மாட்டாங்க, அமைதியாவே தான் இருக்கிறாங்க. அப்ப மெதுவா, நான் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி எல்லாம் அதிகமா நான் குடிச்சதே இல்ல, எப்பவுமே நிதானமா தான் இருப்பேன், காலேஜ் படிக்கிறப்ப கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபிளாட் ஆயிடுவாங்க, ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ராங், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுவேன், பாத்துக்கோங்களேன் நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊபின் ஏதோ தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. உடனே இவனும், ஓகே ஓகே பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். இப்போ தலைய ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவ தலையில இருந்த கூலர்ஸ் வந்து கலட்டி கரெக்டா கீழே கண்ணுல வந்து மாட்டிக்குது. இதை பார்த்துட்டு ஊபினும் சிரிச்சுட்டே இருக்கான். ஆமா 7 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஊபின் கேக்குறான். உண்மையை சொல்லணும்னா உங்க முகத்தை கூட நான் பார்த்ததே இல்ல, பட் இது எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அவங்க கிட்ட நான் பேசணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், அதுக்காக டெய்லியும் அதே பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், பட் ஆனா எனக்கு யாருன்னே தெரியல, இப்பதான் தெரியுது நீங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கா. என்ன அவ்வளவு கேர் பண்ற பையனை நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஊபினும் சிரிச்சுட்டு அவனும் லைட்டா சந்தோஷமா வெக்கப்பட்டுட்டு சிரிக்கிறான். நீ இனிமே அழவே வேணாம், ஓ அழுகையை மறைக்க தானே கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருப்ப, இனிமே நீ அழுகவே கூடாது, எப்பவுமே சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றான். அவளும் சிரிச்சுட்டே இனிமே அழமாட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப அழகா கியூட்டா பேசிட்டே இருக்காங்க. காலையில விடிய
தெரியுது. நூரி வெளியில நின்னுட்டே இருப்பா. இப்போ நம்ம ஆபீஸ் போற ஊபின் பாத்துட்டு மேலையும் கீழையும் பாத்துட்டே இருக்கா. யாருப்பா இது, ஊபின் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கா. நீங்க யாரு, பாக்க ஊபின் மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு கேப்பா. இப்போ இவன் நான் தான் அவன் சொல்ல வருவான். உடனே இந்த முந்திரி கொட்டை கரெக்டா, ஓ நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தானே அப்படின்னு கேப்பா. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்வின்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன், உங்க ரெண்டு பேர் வாய்ஸ் கூட ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா உங்க பிரதர் டிரெஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், உங்க டிரெஸ் வேற மாதிரி இருக்கு, உங்க ரெண்டு பேர்லயும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், நான் இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. பெரிய கண்டுபிடிப்பு தான். உடனே ஊவின்னு சிரிச்சுட்டு, இல்லம்மா அதுதான் நான் சொல்ல வருவான். திரும்ப இப்ப கரெக்டா பிஏ கால் பண்ணிடுவான். அவங்க கிட்ட பேசிட்டே டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க, மீட்டிங்ல எல்லாம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு அவன் சொல்லவும், சரி ஓகே இன்னொரு நாள் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் ஆபீஸ்க்கு கிளம்பிடுறான். அவன் நடக்கிற நடக்கூட ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, பாரு எப்படி இவர் ஊபின் மாதிரியே நடக்கிறாரு, இவருக்கும் பேண்ட் லூஸா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூஸ் ஊபின கிண்டல் பண்ணுது. அப்படியே சிரிச்சுட்டே அவனே பாத்துட்டு திரும்புறா. அடுத்தீங்க ஊபின் ஆபீஸ்ல இவனால எந்த வேலையுமே செய்ய முடியல. நைட் டூரி இவ்வளவு கியூட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தா, அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்படியே அவளை நினைச்சிட்டு ரொம்ப அழகா இருக்கல்ல அவ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கான். திரும்ப இல்ல இல்ல நம்ம மைண்ட் மாறக்கூடாது, நம்ம வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்ப ஃபைல் எல்லாம் செக் பண்ற மாதிரி பாத்துட்டு இருப்பான். திரும்ப அவனுக்கு நம்ம டூரியோட ஞாபகம் வரும். இப்படி மாத்தி மாத்தி லூஸ் மாதிரி பண்ணிட்டே இருக்கவோ இது தூரத்துல இருந்து பிஏ பாத்துட்டு, சார் சரியில்லையே அப்படின்னு சிரிக்கிறான், யோசிக்கிறான். என்ன ஆச்சுன்னு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து நம்ம டூரி ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. டூரி கூட ஒர்க் பண்ண கோஒர்க்கர்ஸ் எல்லாமே, அந்த டபிள்யூபிசி கம்பெனில ஒர்க் பண்ண எல்லாருமே அவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. அவள் ரொம்பவே கடுப்பாக்குறாங்க, இதை கொண்டு வா அதை கொண்டு வா சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த குட்டி முடிக்காரி தான் சரியான வில்லி. இந்த நீல முடிக்காரி கொஞ்சம் நல்ல பொண்ணு தான், டூரிக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பா. இப்போ வீணும்னு இந்த குட்டி முடிக்காரி நம்ம டூரி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இந்த பக்கத்துல இருக்கானே ஒரு சட்டி மண்டை, இவனுமே டூரிய வம்பிழுத்துக்கிட்டே தான் இருக்கான். இப்படியே முடிஞ்ச அளவு அவ சமாளிச்சுட்டே இருக்கா டூரி. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. 3 வருஷத்துக்கு முன்னாடி டூரி டபிள்யூபிஎஸ்சி டிவி சேனல்ல ஒரு ரைட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தால, அப்ப ஒரு டேட்டிங் ஷோ பண்ணிட்டு இருப்பா. ஆபீஸ்லயும் எல்லா பசங்களையும் வச்சு டூரியவே ரொம்ப தப்பாவே அசிங்கமாவே இந்த குட்டி முடிக்காரி பேசிட்டே இருப்பா. இந்த குட்டி முடிக்கு டூரிய சுத்தமா பிடிக்கவே இல்ல, அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஒர்க் பண்றப்பவே எங்க எல்லாத்துக்குமே காஃபி வாங்கிட்டு வா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா சொல்லிட்டு அவளதான் துரத்தி விட்டுட்டே இருப்பாங்க. அவ சரி ஓகே நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன்னு போன கேப்ல, கீழ ஒரு ஃபேமஸ் ஆன ஆக்ட் போல இவன், இவன் பேர் என்னன்னு தெரியல, நான் அப்புறமா மென்ஷன் பண்றேன். இவன் வந்து ஒரு ஒரு நல்ல ஆக்டர், ஒரு ஸ்டார் மாதிரி. இவன் வந்து டூரி கான்டாக்ட் பண்ற டேட்டிங் ஷோல தான் அவனும் பார்ட்டிசிபேட் பண்றான். டூரிக்காக தான் நான் இந்த ஷோக்கே வரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹீரோஸ் மாதிரி காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் ஃப்ரெண்டா ஹீரோவான்னு தெரியல, பட் ஏதோ ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி தான் தெரியுது. சோ நான் அவங்க எல்லாருமே சொல்றாங்க, டூரிக்காக தான் நான் இந்த டேட்டிங் ஷோக்கே பார்ட்டிசிபேட் பண்ண வந்தேன், அவங்களுக்காக தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து அந்த குட்டி முடிக்காரிக்கு சரியான டென்ஷன் ஆகுது. இங்க வேகமா ஆபீஸ் வந்துட்டு அவளை பத்தி தப்பு தப்பா மத்த கொலிக்கு எல்லார்கிட்டயுமே நம்ம டூரிய பத்தி தப்பு தப்பா இதோ சொல்லி வச்சுட்டே இருக்கா. இப்ப கரெக்டா டூரியும் காஃபி எல்லாத்தையும் வாங்கிட்டு ரூம்குள்ள வரா. ரூம்குள்ள வந்ததும் அந்த குட்டி முடிக்காரி ஒரு மாதிரி டூரிய பாத்துட்டு, என்ன காஃபி எல்லாம் ஆறி போயிருக்கு, கொஞ்சம் கோச்சுக்காம திரும்ப போய் வாங்கிட்டு வாவேன் அப்படின்னு டூரியவே திரும்ப போக சொல்றா. இத பாத்துட்டு அந்த நீல முடிக்காரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, சரி ஓகே நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன், நான் போறேன் அப்படின்னு அவ சொல்றா. உடனே டூரியும் இல்லங்க பரவாயில்ல நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சோகமா அவ பாட்டுக்கு கிளம்புறா. இப்ப சும்மா போறவளை கூப்பிட்டு, உன் டேட்டிங் ஷோக்கு ஃபேமஸான ஊஜின் வர்றதுக்கு நீ தான் காரணமாமே அப்படின்னு அந்த குட்டி முடிக்காரி சொல்றா. அந்த ஆக்டர்னு ஒருத்தன் சொன்னால அவன் பேரு ஊஜின், அவன் வர்றதுக்கு நீ தான் காரணமாமே, உனக்காக தான் அவன் வரானாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூரிய பத்தி தப்பு தப்பாவும் அவனை இவளை வச்சு ரொம்ப கனெக்ஷன் பண்ணி பேசிட்டு இருக்கா. இப்படிதான் இப்படி எல்லாத்தையுமே ஈஸியா மடக்கிறேன், எங்ககிட்டயும் கொஞ்சம் சொல்ல, அந்த மந்திரத்தை சொன்னா நாங்களும் பசங்க கிட்ட ட்ரை பண்ணுவோம்ல, ஈஸியா நாங்களும் அடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே டூரிய ரொம்பவே கஷ்டப்படுத்துறா. இவ ரொம்பவே பாவம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அழுக வருது. பட் அது எல்லாத்தையுமே அடக்கி வச்சுட்டு வெளியில வேகமா ஓடிடுறா. இப்போ பிரசன்ட்ல இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அதே மாதிரி மத்த பசங்களை வச்சு இப்பவும் டூரியையும் அசிங்கப்படுத்துற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. அவளால அதை பொறுக்கவே முடியல, முடிஞ்ச அளவு பொறுத்து பொறுத்து தான் பாக்குறா. அப்புறம் அவளுக்கு கோவம் வந்து, தயவு செஞ்சு எல்லாருமே கிளம்புங்க நான் கடையை சாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த குட்டி முடிக்காரிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு, என்ன எங்க
எங்களை வெளியே போக சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவதான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கால இருக்கிற டேபிள் சாப்பாடு எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஓமின் வரான். இங்க நடக்கிறத பாத்துட்டு சாரி கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க போல, நான் போறேன் அப்படின்னு சொல்றான். இங்க இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சிட்டு அவன் பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்கான். ஆனா இந்த குட்டுமுடிக்காரிக்கு ஊமின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. அந்த போதையில கூட இவரு ஃபிலா அண்டர்வேர் கம்பெனியோட சிஇஓ ஆச்சே அப்படின்னு யோசிக்கிறா. இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பான். சே, டூரிக்கு ஏதோ பிரச்சனை போல, நம்ம வேற அவளை அப்படியே தனியா விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி யோசிச்சுட்டே கடையில இருக்க எல்லா டின்னையுமே எடுத்தெடுத்து அவன் கூடையில அடுக்கிட்டே இருப்பான். இப்ப டக்குன்னு சுதாரிச்சுட்டு, சா என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்குதே, மைண்ட் அப்செட்டாவே இருக்குதே, எப்ப பாரு அவநியாபகமாவே இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் கூடையில இருக்கிற எல்லா டின்னையும் எடுத்தெடுத்து அடுக்கி வச்சுட்டு அவனுக்கு தேவையான ரெண்டை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஸ்லோவா நடந்து போயிட்டு இருக்கான். இங்க டூரி எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுட்டு இவங்க இன்னும் திருந்தவே இல்ல, இப்பதான் மாற போறாங்களோ அப்படின்னு கண்ணுல தண்ணீரோட ஃபீல் பண்றா. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு திரும்ப இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. காஃபி வாங்கிட்டு வந்தால திரும்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, வாங்க உள்ள போய் பாக்கலாம். காஃபி வாங்கிட்டு வரா, அப்ப இந்த குட்டுமுடிக்காரி அங்க இருக்க எல்லா பசங்க கிட்டயுமே டூரிய பத்தி தப்பு தப்பா மத்த இன்னொரு பசங்களை வச்சும் இவளையும் கம்பேர் பண்ணி ரொம்பவே வேர்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. பாவம் இது எல்லாத்தையுமே வெளியில நின்னு கேட்டுட்டு அவளால தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே அப்செட் ஆயிடுறா. இந்த டூரி எல்லா பசங்க கூடயும் டேட்டிங் போவா போல, இப்படிதான் ஈஸியா மடக்கிறாளோ அப்படின்னு ரொம்ப மோசமாவே பேசுறா. அவளோட ஒழுக்கத்தை பத்தி ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிச்சிடுறா. யாருக்குதான் இந்த மாதிரி பேசினா பிடிக்கும், ஆனா டூரி பண்ண தப்பே அவங்க கிட்ட எதிர்த்து பேசல, அமைதியா வேலைய வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்ப அந்த நீல முடிக்காரி, எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பாவம் டூரி அவ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நீல முடிக்காரி சொல்றா. இது எல்லாத்தையுமே வெளியில டூரி கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இது மாதிரி எல்லாம் இன்னுமே நடக்குது. அழகு ஆபத்துங்கிறது உண்மைதான். நம்ம நிறைய பேரு அழகா இருக்குல்ல இந்த பொண்ணு, அவ ரொம்ப என்ஜாய் பண்ணுவா லைஃப் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க லைஃப்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவங்களும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் கடந்துதான் வந்திருப்பாங்கன்னு. உண்மையாதான், நம்ம ஒரு பொண்ணு அழகா இருந்தா அவர் ரொம்பவே சீன், அங்க பாரு அந்த பசங்க எல்லாம் ஈஸியா கொக்கி போட்டு இழுக்கிறா அப்படின்னு நிறைய பொண்ணுங்க பேசுவாங்க. என் காது படவே பேசிருக்காங்க. என்ன பேசுவாங்க சொல்லல, இன்னொரு அழகான பொண்ணு பார்த்து பேசுறப்போ நான் அப்ப கூட பக்கத்துல இருப்பேன், இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி எல்லா ஆபீஸ்லயுமே நடக்கும். நீங்க என்னமே ஒரு அழகான பொண்ணு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இது மாதிரி உங்களுக்கு கூட நடக்கலாம், அப்படி பாத்தீங்கன்னா அவங்களை கண்டுக்காம விட்டுருங்க. அவங்களை பத்தி தப்பா பேசணும், அவங்க முதுக்கு பின்னாடி பேசணும்னு இல்ல இல்ல. பாவம், இந்த விஷயம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்ட கிளீன் பண்ணிட்டே சோகமா இருக்கா டூரி. இப்போ பென் வெளியில போறத பாத்துட்டு இவரு டின்னர் வாங்க வந்தாரு, நைட்டு சாப்பிடாம இருக்க போறாருன்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்ம ஹீரோக்காக ஒரு ஃபிஷ் பார்சல் பண்ணி அவ வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. இங்க நம்ம ஹீரோ அந்த குட்டி ஃபிரிட்ஜ் ஃபுல்லா சோடா மட்டுமே அடுக்கி வச்சுட்டே இருக்கான். இந்த நேரம் நம்ம ஹீரோயினோ ஹீரோவோட வீட்டுக்குள்ள நுழையறா. உள்ளக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா வீடு ஃபுல்லா குட்டி குட்டி டிரெஸ்ஸாவே இருக்கு. புரியுதுல, இந்த டிரெஸ் தான் ஃபுல்லா லேடிஸ் ஐட்டமா இருக்கு. அவங்க போடுற திங்ஸ், ஹேர் பேண்ட்னு அது இதுன்னு என்னென்னமோ கிடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹொய்யோ என்ன கொடுமை இதெல்லாம் அப்படின்னு முழிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ கரெக்டா குளிச்சுட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு அழகா செம்ம ஹாட்டா தலையை உதறிட்டே வரா. டூரி அப்படியே அவனை பார்த்துட்டு ஹொய்யோ அம்மா அப்படின்னு கண்ணை முடிக்கிறா. இவனும் ஹீரோயினை பார்த்துட்டு டக்குன்னு உடம்பு முடிக்கிறா. இதோட எபிசோட் 6 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 7 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பா நான் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.